தேச சுட்டப்பேரவைக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெற ஒட்டி ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அறுபத்தி எட்டு தொகுதிகளைக் கொண்ட இமாச்சலப்பிரதேச சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் முடிவுக்கு வந்துள்ளது வாக்குப்பதிவை முன்னிட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது அரசியல் கட்சிகள் நேற்று கடைசி கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வாக்கு சேகரித்தனர் பிரச்சாரம் ஒட்டி தொகுதிக்கு தொடர்பில்லாதவர்கள் அந்த பகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் கூறியுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் தேர்தலுக்கு தேவையான பொருட்கள் உள்ளிட்ட வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன வாக்குப்பதிவை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்கிடையே பிரதேசம் குஜராத் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதையொட்டி இந்த இரு மாநிலங்களின் தேர்தல் முடிவு குறித்த கருத்து கணிப்புகளை இம்மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது நாளை காலை எட்டு மணி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி வரையிலும் இந்த தடை அமலில் இருக்கும் என்றும் இந்த காலகட்டத்தில் கருத்து கணிப்பு நடத்துவது மற்றும் அதன் முடிவுகளை வெளியிடுவது எந்த விதத்திலும் கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே குஜராத் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையே குஜராத் மாநிலத்தில் போட்டியிடவுள்ள நாற்பத்தி ஆறு பேர் கொண்ட இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் நேற்று வெளியிட்டுள்ளது குஜராத் இமாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் டிசம்பர் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் என்றும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்துள்ளது